நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் வந்து நான் லொக்கேட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது எந்த லொக்கேஷன் நான் சொல்லவா? இனி நான் அதிகமா எங்க இருக்க போறேன்னா, காசு இருக்கா கேக்குறேன். சின்ன பசங்க சாப்பிட்றது போலாது, அப்போ நம்ம சாப்பிட்றதே மாப்பிள. வணக்கம் 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 வணக்கம். ஐ ஆம் எம்விபி. ஸோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ இது என்ன ஒரு வீடியோனா, லாஸ்ட் ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன், அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ் நான் கோயம்புத்தூர் தான் இங்க ரொம்ப நாள் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ எப்படி சொல்ல, எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குங்க, பயமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து திடீர்னு விட்டு இப்போ ஒரு லொக்கேஷன், புது லொக்கேஷன் வந்துருக்கோம். ஸோ இங்கே எப்படி இருக்கணும்னு டக்குன்னு அடாப்ட் ஆக முடியாது. ஃபுட்டு அப்புறம் தண்ணி, எனக்கு இப்போ பாருங்களேன் என் ஸ்கின் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருக்கும். மறக்காம கோயம்புத்தூர்காரங்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கணும், இங்க உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்டா நான் இப்ப வந்து கோயம்புத்தூர் நான் வந்துட்டேங்க. வந்து இந்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு தெரியல, மேபி 1 வீக்கே கூட ஆகியிருக்கும். ஏன்னா நான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ரூமை பிடிச்சி ஒரு கண்ணாடி மூடி செட் பண்ணி வச்சுருப்பேன். எப்படி இருக்கு? இப்போ வந்து லைட்டாக ரூமை காட்டுறேன், அப்படியே சட்டை கிட்டலாம் தூங்கு வந்தனைக்கு இதாக கிடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூமை வந்து இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து கிச்சனை தான் ரெடி பண்ணணும். நான் கிச்சனை ரெடி பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ரெடி பண்ணிடலாம். எப்படி கிடக்குன்னு பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பாத்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியா இப்பதான்டா பாக்குறேன். வேற லெவல்ல, சும்மா அட்டைப்பட்டி அது இதுன்னு பறந்து போய் கிடக்கும். சோ இதாங்க இப்ப நம்ம இருக்கிற ரூமோட கிச்சனு. இப்ப இங்க பாருங்க, குப்பையா கிடக்கும், என்னதான் கிளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்படி இருக்க இடத்த தான் நம்ம அப்படி மாத்த போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கிளைண்ட்னா, இப்போ வந்து இந்த இடத்துலாம் கிளீன் பண்ணணுங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் போய் வெளியே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றீங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு, ஸோ இந்த ரேக்கில் எல்லாத்தையும் நம்மளோட கிச்சன் எக்யூப்மெண்ட்டாக எல்லாத்தையும் வைக்கிறோம். பழையபடி நம்மளோட கிச்சனை அழகாக கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் நான் அப்படியே போய் திங்ஸ் வாங்குறேன். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அகெயின் என்ன பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் தாங்க திங்ஸ் வாங்கணும். எனக்கு இங்கே எங்கே கிடையாதுலாம் தெரியல. ஸோ நான் பக்கத்தில் நான் கூகுளில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், பக்கத்தில் என்னடா ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட் எதுவும் கிடைக்குதான்னா இருட்டாயிடுச்சு. முதல் இந்த இடத்துல சொல்லி லைட்டு போட சொல்லணும். இப்போ வந்துட்டேன் கோயம்புத்தூர் இனி நல்லா பார்த்துருக்கீங்கள நம்பலாமில்ல. சரி, கோயம்புத்தூர்காரங்க வந்து கைவிட மாட்டாங்க நம்மள. ஸோ நம்ம எம்விபிலாம் இருப்பீங்க கோயம்புத்தூரில், இருப்பீங்களே. அப்படிலாம் இல்லடா. நானும் பாக்ஸர் தான் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா பாக்ஸர் போடுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. இப்போ நான் இங்கே தாங்க வந்திருக்கேன், பழமுதிர் சோலை சூப்பர் மார்க்கெட்டு. இதாங்க பக்கத்தில் இருந்துச்சு. பழமுதிர் என்னை வந்து மாப்பிள்ள தாங்க கூப்பிட்டுக்கு வந்தேன் அந்த இடத்துக்கு, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அங்கே வந்தோம், நீ சாப்பிட்ற பக்கம் கூப்பிட்டுக்கு வந்திருக்கேன். இந்த லேஸ் பாக்கெட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஆமாம், முதல் அந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுவா. அந்த ஃப்ளோர் கிளீன் பண்ணோம்ல, அந்த இது அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? சோப் ஆயில் அது பேர் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. நீ யூடியூபர் தானே? ஆமாம் ப்ரோ. ஹை ப்ரோ. ரூம் ஃப்ளோர் கிளீன் பண்ணுவாங்களே, அந்த இது ஃப்ளோர் கிளீன் பண்ணால் அப்படி பல பலன்னு இருக்கணும். அப்படி தேய்க்கணுமா? இதெல்லாம்
அது தெரியுது, பெனாயிலும் தான் தெரியுது. ஒன்று இதடு, இதில் ஒன்று அடு, பாத்திரம் கழுவுறது, நீங்கள் கழுவணும். பெருசு வேணாம், பெருசு இது கிட்ட அடிக்கிறா. இது நான் நிறைய நாள் யூஸ் ஆகுண்டா. வேற என்ன டெட்டால் பாத்ரூம் கிளியர் இருக்கா கிளீன் பண்ணுறதுக்கு? இதை மாத்திரம் டேய் பெனாயில் என்னடா பிராண்டரு, இது எடா ஒன்றும் புரியல, அழுக்கு போனல, அது நல்லா தொடச்சாலே போயிருந்தா. ரொம்ப நேரம் ஒருத்தன் இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு தாண்டவே இல்லைங்க. இது என்ன அது ஸ்பாஞ்சா தேய்க்கிறதுக்கு? ஆமாடா சாரிடா சாரிடா, ரொம்ப இதாக இருக்கு. கை கழுவிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. 100 ரூபா போட்டிருக்கா வச்சிருங்க. அதெல்லாம் நம்ம வாங்குற 5-10 எல்லாம் தேவை, இது போதும், இதே கரெக்டாக இருக்கும். எடுத்துருவான். ஓ வண்டியா, ட்ராலிடா, அது பேர் இல்லை, லாரி இல்லை, லாரி இல்லை, ட்ராலி. பர்சேஸ் பண்ணுறதுக்கு லாரி தான் தேவை. இது இருக்கா துண்டுலாம், ஒன்று எடுத்துக்க. துவைக்கணும்ல, துவைக்கிறது சோப்பு, அந்த ஏரியில் கம்ஃபோர்ட்டு ஊற வச்சுட்டு தண்ணியில் முக்கியிருப்போம்ல, அது வாங்கணும். கம்ஃபோர்ட் வாங்கணும், அப்போ தான் அந்த துணி வந்து கொஞ்சம் முக்கிய எடுக்கிறப்ப கொஞ்சம் எப்படி சொல்ல ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ பெட்ரோல் போட போறியா? டேய் கம்ஃபோர்ட் கொஞ்சம் எப்படி சொல்ல, இந்த அந்த மேலே இருக்கு பாரு மாப்பிள்ள, காசு இருக்கா? கேட்குறேன் லாரி எடுக்க ஒருத்தன் போனாங்க, என்ன ஆளா காணும், இங்கே தான் போயிருக்காங்க. லாரி எடுக்க எவ்வளோ நேரமாப்பா? டிராஃபிக்காக இருக்கு. எந்த 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 ஒரு சிக்னல் போடுங்க அவ்வளோ. ஏ எங்கடா உன் கையில் கொடுத்ததெல்லாம் காணா? என்ன சொத்து, இது வாங்கிப்போமா? இது வாங்கிடுவோம். எப்படி கொஞ்சம் நேரம் நான் நம்மளாம் துவைக்கிற நிலம தான் வந்துருச்சு. என்ன போட்டிருக்க படிச்சு சொல்லு. டே த ஹோல் ட்ரூத் இஸ் தட் இஸ் பார் ஹேஸ் 100% ரியல் காஃபி. வாட் நானே போடல. இப்படி தாங்க எல்லா பொருளும் எடுத்துட்டு ரேட்டை பார்த்துட்டு உள்ளே வச்சிடுறது. ரேட்டை பார்த்துட்டுலாம் வைக்கலங்க. சீரியஸ்லி 400 ரூபா போட்டிருக்கு, வாங்கி தரேன்னா சொல்லு, நான் சாப்பிட்றேன். ஊர் உங்கள் ஊர் கோயம்புத்தூர் வந்துடுறீங்க, இது கூட செய்ய மாட்டேன் எனக்கு காசு இல்லை. இனிப்பா சாப்பிடணும் சாப்பிடலாம். நம்ம எல்லாமே இருக்கிறது பேர் தான் சூப்பர் மார்க்கெட். நாசில் கேக் பண்ணுவோம், டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அந்த பூ மாதிரி எல்லாம் போடுறது. சரி ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிட்றது ஏதாச்சும் வாங்கிட்டு போவேன், டைம் ஆகுது. எனக்கு தான் பசிக்குது, எனக்கும் தான் பசிக்குது, கொல்ல போகிறேன். பாத்தியா பேரை கேட்டோடனே வாயை புழக்கிறான் பாரு. இந்த மாதிரி குடிகாரன் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? ரெட்புல் வந்து எனர்ஜி ட்ரிங்க், குடிகாரன் கிடையாது. நீ பேசாத, இங்கே ஏதோ இருக்கடா சின்ன பசங்க சாப்பிட்றது போல. அது அப்போ நம்ம சாப்பிட்றதே மாப்பிள்ள. மாப்பிள்ள எப்படி தெரியுமா, குச்சி மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிடணும். அதெல்லாம் அதான் போட்டிருக்கே. நாங்கள் அப்புறம் எதுக்கு இருக்கோம், செப்புக்கு படிச்சு நாங்கள் எதுக்கு இருக்கோம், இதுக்கு செப்புக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது இது வந்து பிஸ்கெட் மாதிரி தான், சரியா? இது வந்து வெண்ணிலா க்ரீம், அந்த பிஸ்கெட் வந்து அந்த க்ரீமில் தொட்டு டிப் பண்ணி சாப்பிட்டா. சின்ன வயசில் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். பெஸ்ட் இந்தா போட்டுருக்கோம். ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து பால் காசு போகிறோங்க, பால் பாய்க்கணும். அந்த இடத்துக்கு வந்துட்டு மாட்டு மாட்டுப்பால், சுத்தமான மாட்டுப்பால், இதெல்லாமே கேடு, இதெல்லாமே தை அந்த பக்கம் இருக்குடா. எதுக்குடா கேடுன்ற தயிர், எதுக்கு கேடுன்ற தயிர்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்காங்க. கேடு கேடு கேடு, அதுதான் கேடு, கேடு இல்லை கேட்டு தொலைய. ஆனால் மில்க் இங்கே இல்லை, பாட்டில் இருக்கிறதா இருக்கு, அது கூட தெரில, சின்ன பிள்ளை சொல்லி தான் உனக்கு தெரியும் போல. சுத்தமான மில்க், பழமுதிர் மில்க் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் மாட்டு மாட்டு மில்க்கானு தான் தெரில. டேய் அங்கே போடுறதோ தங்கத்தட்டு. அப்போ நாளையிலேருந்து நம்மளும் தங்கத்தட்டில் சாப்பிட போகிறோமா? என்ன தட்டு இதுக்கு தான் எங்களோட வெளியே வர்றதில்ல. ராஜ பரம்பரையில் திரும்பலாம், அதெல்லாம் சாப்பிடலாம். இல்லை இல்லை ஓட்டை இருக்குது, வேறு வேணாம், வேறு வாங்க மாப்பிள்ள. இது வந்து தெரியுமா, பழங்கள் அந்த மாதிரி வைப்பதற்கான ஒரு தாம்பழத்தட்டு. ஓ நம்ம ஊரில் அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் கொண்டு போவாங்கல்ல, அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு. முக்கியமான தருணம் என்னத்தும் சொல்லுங்கள், பில் பே பண்ணுங்க.
ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கீங்க, பண்ண மாட்டேன் ஏரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-star ஹோட்டலோ அந்த மாதிரி கூட்டு போனால் பரவாயில்ல. ரொம்ப ஏ நான் செக் எடுத்துகிட்டு இல்லையே, ஃபைனலி எல்லாமே வாங்கிட்டோம். இந்த ரூமை போய் க்ளீன் பண்ணிவிட்டு பொருளெல்லாம் வச்சிடலாம். இல்லை என்னோடய ரூம்மேட் சில பேர் வந்து ரொம்ப ஷை டைப், வரமாட்டுறாங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வருவாங்க. இது எப்படி கொடுக்குற ஆப்பில் கொடுங்க மாட்டிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக முன்னாடி இருந்த கிச்சன் இப்போ இப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துங்க. ஸோ நம்மளோட மைக்ரோவன் வச்சாச்சு, அப்புறம் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனையும் வச்சாச்சு, அப்புறம் நம்ம கட்டிங் போர்ட், நம்மளுடைய என்ன அது பேர் மறந்து போச்சு, எலக்ட்ரிக் ஏதோ ஒன்று டக்குன்னு வர மாட்டுது. ஸோ மற்ற திங்ஸ்லாம் அங்கே வச்சாச்சுங்க. ஸோ ஓரளவு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ வந்து க்ளீனாக நம்ம கிச்சனை வந்து ரெடி பண்ணியாச்சு. பால் வந்து இப்போ வந்து கொதிநிலையில் இருக்குது, இன்னும் கொதிக்கலை, இப்போ தான் வச்சுருப்போம். 1200 இருக்குது ப்ரோ. இன்னும் கூட வந்துடலாம் வந்து ஸோ இப்போ கரெக்டாக மணி எத்தனை, கரெக்டாக 12 மணிங்க. இப்போ 12 மணிங்க கரெக்டாக. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. 12 மணி ஸோ மணி 12 ஆச்சுங்க. ஸோ நான் ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க அப்பப்பப்போ டைம் ஆயிடுச்சு. அதுக்கும் இல்லாமல் நான் ஒரு ஆள்லாம் பண்ணலைங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணலாம், இந்த அளவுக்கு நான் அவ்வளோ வேகமாக முடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் போகலாம் பார்த்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ நம்ம கிச்சனோட ஃபர்ஸ்ட் ப்ரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சமயத்தில்? ஃபைனலாக நம்மளோட புது கிச்சனில் வந்து நம்ம பால் காய்ச்சியாச்சுங்க. அது இல்லாமல் நம்ம புதுசாக வந்திருக்க ஊருக்கு சேர்த்து பால் காய்ச்ச மாதிரி நம்ம பால் காய்ச்சியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் தான் குக்கிங் வீடியோலாம் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு தான் இருக்கேன். கண்டிப்பாக என்னென்ன எனக்கு தான் தெரியுமோ அதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பயமாக தயக்கமாக அது என்னான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது, எதுக்குன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ புதுசாக இருந்த இடத்துல வந்து ரூம் பிடிச்சி அது போலது நடந்து நெக்ஸ்ட் அது எப்படி போக போகுதுன்றது தெரியல, அந்ததையும் யோசிக்கணும். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, கொஞ்சம் இல்லை பயமாக இருக்குது. பட் நான் முடிவு எடுத்துட்டேன், வந்தாச்சு, என்ன நெக்ஸ்ட் பண்ணி ஆகணும். அது நம்ம கோயம்புத்தூர் இருக்காச்சு, அதான் கோயம்புத்தூர்காரங்க வந்து எப்படி சொல்ல நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, பார்த்துப்பீங்களே அதாவங்களாம் நம்மளை பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் ஆமாம், நான் கோயம்புத்தூர் வந்துட்டு நான் கோயம்புத்தூர் அங்கங்கே கொஞ்சம் சுற்றி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம சேனல் அரசு புதுசாக வந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்பப்போ 1-2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக போடுவோம், லாங் வீடியோ அவ்வளோ போட மாட்டோம். பட்டு இனிமேலும் போடணும், போட்டாகணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம். கடையை மூற நேரம் வந்துடுச்சு, ஸோ கடையை மூடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் உங்களை பார்ப்போம். பாய். அதன் உங்களோட எம்இபி பாய். டட்டா.